வெல்கம் டு குளஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்குள்ள கண்ட ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் வந்து எடுத்து இன்றைக்கே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதேமாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் February 1st 28th வரைக்கும் எல்லா க்வெஸ்சன்ஸும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இன்சூரன்ஸ் சார்பாக கேஷ் ப்ரைஸ் பண பரிசு சென்ட் பண்ண போகிறோம். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகளாவிய தொழில் முனைவோர் கண்காணிப்பின் கீழ் முதலிடம் பிடித்த நாடு எது? இப்போது உலகளாவிய தொழில் முனைவோர் கண்காணிப்பின் கீழ் முதலிடம் பிடித்த நாடு எது? இதுக்கான ஆன்சர் சவுதி அரேபியா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சவுதி அரேபியா தான் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சிருக்கு. அது என்ன தொழில் முனைவோர் கண்காணிப்பு அப்படின்னா, இப்போது தொழில் முனைவோர் இங்கிலீஷில் ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர்ப்ரூனர்னா யாருன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறாங்கல்ல அவங்க தான். அவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானவங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அதனால 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. 4 பேருக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா 4 குடும்பம் நல்லாயிருக்கும். 4 குடும்பம் நல்லா இருந்ததுன்னா அந்த சமுதாயம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு ஆண்டர்ப்ரூனருங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதனால் நம்ம எல்லா நாடுமே ஆண்டர்ப்ரூனரை வந்து வளர்ப்பாங்க. ஓகேவா, இந்த அதிகமாக நல்லா வளர்த்து விடுற நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா தான் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பிளேஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ சவுதி அரேபியா முதலிடம் பெற்றிருக்கு, அதை பார்த்தோம். இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னா 4வது இடம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியா முதலிடம், 2வது இடம் நெதர்லாண்ட், 3வது இடம் ஸ்வீடன், 4வது இடம் நம்ம இந்தியா. ஓகேவா, இது சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது துபாய் எக்ஸ்போவில் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. துபாய் எக்ஸ்போவில் ஆமாம் இதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் எக்ஸ்போ வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இது ரொம்ப சூப்பரான விஷயம். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் தெரிகிறது துபாய் எக்ஸ்போ தான். இது என்ன துபாய் எக்ஸ்போ 2020 இருக்குன்னு ஆனால் நீங்கள் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 2020 நடக்க வேண்டியதுதான், ஆனால் கொரோனானால இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த துபாய் எக்ஸ்போ இருக்குல்ல, அது என்னென்னா ஒரு பொருள் காட்சி. நிறைய பொருட்கள் அங்கே இருக்கும், எல்லாமே ஒரு 50 லட்சம், 2 கோடி, 10 கோடி அந்த மாதிரி இருக்கும். சாதாரண ஆளுங்களாலலாம் வாங்க முடியாது, ஆனால் நம்ம வந்து போய் சுற்றி பார்க்கலாம். பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். துபாய் எக்ஸ்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், துபாயில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகே இப்போ பாருங்கள், துபாய் எக்ஸ்போ 2022, இது வந்து ஒரு உலக பொருள் காட்சி. ஆமாம் இதை பார்த்துட்டோம். இது இப்போ துபாயில் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நடந்துகிட்ருக்கு. இதை ஐக்கிய அரபு அமீரகம் தான் நடத்துகிறாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் நடத்துகிறாங்க. இது என்னையில் இருந்து அப்படின்னா, போன வருஷம் October 1st ஆரம்பிச்சிச்சு, ஆனால் March 31st இருக்குல்ல இந்த வருஷம், அப்போ தான் முடியும். இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் ஒரு 5 லட்சரூபா இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே ட்ராவலுக்கெல்லாம் கரெக்டாக 5 லட்சரூபா பார்த்தோம். ஓகே சரி இப்போ பாருங்கள், 2வது விஷயம், US க்ரீன் பில்டிங் கவுன்சில், US பசுமை கட்டமைப்பு கவுன்சிலில் இந்தியாவின் இடம் என்ன? இதுக்கான ஆன்சர் 3. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது US க்ரீன் பில்டிங் கவுன்சில் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா நாட்டிலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு இப்போ இந்த விண்டு மில் கட்டுறாங்க, அப்புறம் தண்ணியை பாதுகாக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு கட்டிகிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி எந்த நாடு வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. இதில் இந்தியாவுக்கு நமக்கு 3வது இடம் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே பெருமையான விஷயந்தான். இப்போ பாருங்கள், இதில் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் வடிவமைப்பின் தலைமைத்துவம், அதாவது எரிசக்தி அதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை ஒழுங்காக பாதுகாக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு 2021க்கான ரிப்போர்ட் வெளியிடும்போது நமக்கு இந்தியாவுக்கு 3வது இடம் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா தான் வெளியிடுறாங்க. அமெரிக்காவை தவிர மீதி இருக்க நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த பட்டியலை இவங்க வெளியிடுவாங்க. அமெரிக்கா இதில் கிடையாது. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது சைனா, 2வது இடத்துல இருக்கிறது கனடா, 3வது இடத்துல இருக்கிறது இந்தியா. ஓகேவா, நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரொம்ப பெருமையான விஷயம் தான், நம்ம நிறைய இயற்கையை பாதுகாத்துட்டு தான் இருக்கும். சரியா, இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி நம்ம பண்ண ஒரு விஷயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உஜாலா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இப்போது நமக்கு 2 விதமான பல்ப் தெரியும், லெஃப்டில் இருக்கிறது குண்டு பல்ப், அதே ரைட்டில் இருக்கிறது எல்இடி பல்ப். இப்போ இந்த குண்டு பல்ப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய கரண்ட் இழுத்துக்கும், ஆனால் இந்த எல்இடி பல்ப் இருக்குல்ல அது அவ்வளோ கரண்ட் இழுத்துக்காது. இப்போ இந்த குண்டு பல்ப் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த எல்இடி பல்ப் இருக்குல்ல ரொம்ப விலை ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குண்டு பல்ப்பே வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க வாங்கிடும். அதுக்கு தான் உஜாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பொதுவாக கடையில் எல்லாம் பல்போட விலை 160 ரூபா இருக்கும், ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து 85 ரூபாய்க்கே எல்இடி பல்ப் வந்து வாங்கிக்கலாம்.
ஓகேவா? இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எல்இடி பல்ப் ரொம்ப கம்மியான கரண்ட் எடுக்கிறதுனால நம்ம நிறைய கரண்ட் வேஸ்ட் ஆகாதுல்ல, அது நல்லது தானே சுற்றுச்சூழலுக்கு. அதே மாதிரி இதோட சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, கிராம் உஜாலா ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம். இந்த திட்டத்தில் எப்படி அப்படின்னா, கிராமத்தில் எல்இடி பல்ப் 10 ரூபாக்கே கிடச்சிரும், வெறும் 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் 10 ரூபா தான், அந்த மாதிரி ரொம்ப சீப்பான விலைக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி சூப்பரான ரெண்டு விஷயங்கள் பண்ணியிருக்கு இந்தியா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிருவோம். இது உஜாலா ஸ்கீம் அப்படிங்கிறது UJALA, ஆனால் உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே இருக்கு. அது ஸ்பெல்லிங் என்னென்னா UJWALA, அந்த டபிள்யூ இடையில் வரும். உஜ்வாலா அப்படின்னா எரிவாயு இருக்குல்ல, நம்ம சமையல் கேஸ்லாம் பண்ணுறோம்ல, அந்த கேஸுடைய சம்மந்தமானது தான் உஜ்வாலா. இது உஜாலா, இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, சரி அடுத்த குஸ்டின் போகலாம். ஏர் இந்தியாவின் தலைமை செயல் அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ள ஒரு யார்? இதுக்கான ஆன்சர் இல்கர் ஐசி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் இல்கர் ஐசி. இவர் தான் இப்போ ஏர் இந்தியாவுடைய தலைமை செயல் அதிகாரி, அதாவது சிஇஓவாக இருக்கார், அதனால எம்டியாகவும் இருக்கார். இப்போ அவரை இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆகும். சரி, இவரை பற்றி பார்ப்போம். இவர் இதுக்கு முன்னாடி துருக்கி ஏர்லைனில் தலைவராக பணியாற்றிருந்தார். அவரை வந்து இங்கே வந்து பணியாற்ற கூப்பிட்டுருக்காங்க, அவரை வந்து பணியாற்றுறேன் அப்படின்ட்டார். சரி, இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இந்த ஏர் இந்தியா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, 1932 ஜேஆர்டி டாட்டா வந்து இதை டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் உருவாக்குனார். என்ன பேர்? டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் ஜேஆர்டி டாட்டா வந்து இதை உருவாக்குனாரு. இப்போது அதுக்கப்புறம் என்னாச்சு, 1932 உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இதை நம்ம கவர்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி 1953 இதை தேசியமயமாக்கிட்டாங்க. அதாவது இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது இது ஒரு கவர்மெண்ட்டுடையது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போது அப்படி தேசியமயமாக்கும்போது இவங்க டாட்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற பேரை ஏர் இந்தியா அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்போது தேசியமயமாக்கப்பட்டதும் 1953 தான், அப்புறம் 1953 தான் பேரும் மாற்றினாங்க. டாட்டா ஏர்லைன்ஸ் இருந்ததை ஏர் இந்தியா அப்படிங்கிற பேரில் மாற்றிட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் இந்தியா 1953 நம்ம கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் வந்து நடத்திட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளாக என்ன ஆகிட்டே இருந்தேன்னா, ஒரே நஷ்டம், இதை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஏன்னா ரொம்ப நஷ்டமாக போயிட்டு இருந்தது. ஓகேவா? அப்போ வந்து அதை இனி யார்கிட்டையாவது விற்கலாம் அப்படின்னு ஏலம் எடுக்கும்போது, டாட்டா நிறுவனம் இருக்குல்ல, அவங்க மறுபடியும் நாங்களே அந்த நிறுவனத்தை வாங்குகிறோம் அப்படின்னு டாட்டா நிறுவனமே அதை வாங்கிட்டாங்க. முதல்ல டாட்டா கிட்ட தான் இருந்துச்சு, அப்புறம் கவர்மெண்ட் வாங்கிச்சு, இப்போ கடைசியில் கவர்மெண்ட் விற்கும்போது டாட்டாவே வாங்கிட்டாங்க. இது சூப்பரான ஒரு விஷயம். இது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா, 18,000 கோடி ரூபாய் கொடுத்து டாட்டா வாங்கியிருக்காங்க. இப்போ டாட்டா சன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, அது டாட்டா நிறுவனத்துடைய துணை நிறுவனம் தான். இதோடைய தலைவர் யார் அப்படின்னா, சந்திரசேகரன். அவர் ஏன் இப்போ நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா, இவரை இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்பாயின் பண்ணாங்க, அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி இப்போது அடுத்த குவஸ்டின் போகலாம். தற்போது ஜெர்மனியின் அதிபராக பதவியேற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஃப்ராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர் அப்படிங்கிறவர் தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, இவர் தான் ஜெர்மனியுடைய பிரசிடெண்ட். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போது நமக்கு பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்க மாதிரி ஜெர்மனியில் சான்ஸ்லர் தான் இருப்பாங்க. இப்போது ஜெர்மனியுடைய சான்ஸ்லர் யார் அப்படின்னா, ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த லெஃப்ட் சைடு ஃபோட்டோவில் இருக்கார்ல, அவர் தான். ஜெர்மனியுடைய முதல் பெண் சான்ஸ்லர் யார் அப்படின்னா, ஆஞ்சலியா மெர்க்கல். இந்த ரைட் சைடு ஃபோட்டோவில் இருக்காங்கள, அவங்க தான். சரி, இப்போது ஜெர்மனியுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாட்டுடைய பாராளுமன்றம் இருக்குல்ல, அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ ஜெர்மனியுடைய பாராளுமன்றத்தை பண்டஸ்டாக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்கும் ரெண்டு பேர் இருக்குது, அது என்னென்னா சன்சத் அப்படிங்கிறது தான். ஜப்பானுடைய பாராளுமன்றத்துக்கு டயட் அப்படின்னு பேர். இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்துக்கு நவ்செட் அப்படிங்கிறது பேர். ஆப்கானிஸ்தான் பாராளுமன்றத்துடைய பேர் ஷோரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம், அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதை நீங்கள் இதை மட்டும் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தையப்பா ஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 VAO-க்கான பாடப்புத்தகங்கள்லாம் இருக்குது. எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன கஷ்டமான டிகிரி ஸ்டாண்டர்டான எக்ஸாமாக இருந்தாலுமே, நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே ஈஸியான புக்ஸை வச்சு நீங்கள் படித்து பாஸ் பண்ணிடலாம். இந்த புத்தகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, எங்களுக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கான ரெசிப்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணதுடைய ரெசிப்டை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாகவோ டெலகிராம் மூலமாகவோ இந்த புத்தகத்தை அனுப்பித்தரோம். இந்த புத்தகத்துடைய மொத்த விலை 5,500 ரூபாய், ஆனாலுமே 20% டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இது சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, சரி
அடுத்த கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றம் நாடாளுமன்ற யூடியூப் சேனல் பேர் என்ன? இந்திய நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்க மாதிரி அவங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதோடைய பேர் என்ன அப்படின்னா சன்சாத் டிவி அப்படிங்கிறது தான். நீங்கள் கூட போய் பாருங்கள், யூடியூப்பில் தேடி பாருங்கள் சன்சாத் டிவி அப்படின்னா அது வரும். ஓகே சரி, இப்போ பாருங்கள், இப்போ எதுக்கு இதில் நியூஸில் வருது அப்படின்னா, நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா அது கரெக்டாக கொஞ்ச நேரம் அது யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதை முடக்கிட்டாங்க. முடக்கிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் இவங்க அதை கஷ்டப்பட்டு மீட்டுட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து நாடாளுமன்றம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க இந்தியன் கவர்மெண்ட்டோடைய யூடியூப் சேனலே ஒருத்தர் ஹேக் பண்ணுறாரு அப்படின்னா அது பெரிய லெவலில். அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த சன்சார்ஜ் டிவி இருக்குல்ல, இது வந்து தொடங்கப்பட்ட வருஷம் 2021. இது டிவினா டிவி கிடையாது, சன்சார் டிவிங்கிற யூடியூப் சேனல் அவ்வளோதான். இதை எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னா, நம்ம நாடாளுமன்ற லோக்சபா ராஜ்யசபா இந்த ரெண்டு அவையிலையும் இருக்க நிகழ்வுகள், அதாவது நடக்கல அந்த விஷயங்கள் எல்லாமே லைவில் போடுறதுக்கு, நேரலியில் போடுறதுக்கு தான். இப்போ நீங்கள் கூட பாருங்கள், லைவில் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாம். எஸ்சிஎஸ் நிறுவனம் எந்த இந்திய நிறுவனத்தினுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதுக்கான ஆன்சர் ஜியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, அது இந்திய நிறுவனம்னா நம்ம ஜியோக்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. எதுக்கு ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த எஸ்சிஎஸ் நிறுவனம் வந்து லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்குது. எதுக்கு ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்னா, செயற்கைக்கோள் மூலமான இணைய சேவை வழங்குவதற்காக. ஓகேவா, இப்போ சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன் அது கொடுக்கணும், அதான் அதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இன்டர்நெட், இது சூப்பரான ஒரு கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இன்டர்நெட் எப்படி வருது அப்படின்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம் தானே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபோனில் இன்டர்நெட் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற இன்டர்நெட் உங்கள் ஏரியாவில் இருக்க டவர் இருக்குல்ல, அந்த டவர்லேருந்து வருது. அந்த டவர் இன்ன ஒரு டவர், அந்த மாதிரி நிறைய டவர்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஒரு லைன் மாதிரி ஒரு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது நார்மலாக இன்டர்நெட் எப்படி வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், டவரே இல்லாத ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது, அதுதான் கஷ்டமாயிடும். அதுக்கு வேண்டி தான் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். அது சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னா, நீங்கள் வந்து டவரே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ராஜஸ்தான் பாலைவனத்தில் போயிட்டீங்க அப்படின்னா கூட உங்கள் பின்னாடி இருக்க சேட்டலைட் என்ன பண்ணுவோன்னா மேலேருந்து உங்களுக்கு இன்டர்நெட் தரும். ஓகேவா, நீங்கள் வீட்டுக்கு மாடியில் இருக்க டிஷ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு டிவைஸ் நீங்கள் ஒரு கையில் வச்சுக்கணும், இல்லைனா தரையில் கூட சும்மா அதில் நிறுத்த வச்சுட்டு நீங்கள் அது பக்கத்தில் இருந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சேட்டலைட்டிலேருந்து இன்டர்நெட்டை எடுத்து உங்களுக்கு தரும். அந்த திட்டம் இப்போ இனி லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு அதுக்கு வேண்டி தான் ஜியோ வந்து இந்த எஸ்சிஎஸ் நிறுவனத்து கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. சரி, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ரெண்டு பேர் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தங்க எலான் மஸ்க், அவர் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுவும் சேட்டலைட் இன்டர்நெட் தான். ஓகேவா, அடுத்தது சுனில் மிட்டால், அவருடைய இது சுனில் மிட்டாலின் அப்படின்னு இருக்கு, சுனில் மிட்டாலுடைய அப்படிங்கிறது தான் சுனில் மிட்டாலின் ஒன்ஸ் வெப், அவர் ஒன்ஸ் வெப் சுனில் மிட்டாலுங்கிறவர் தான், சுனில் மிட்டல் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். ஒரு நிமிஷம், சுனில் மிட்டல் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவருடைய ஒன் வெப் அப்படிங்கிற ஒரு இது, ரெண்டுமே சேட்டலைட் இன்டர்நெட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ அடுத்தது, இந்திய இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் எல்பி தங்கவேலு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, அவர் தான் இந்திய இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், அந்த சங்கத்துடைய தலைவர். அது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, முதல்ல நம்ம சின்ன சின்னதாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறைப்பை குடல் இந்த ரெண்டையும் பார்ப்போம். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இறைப்பை அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் தான் வரும், நம்ம வாய், நம்ம தொண்டை, இது எல்லாமே தானே இது வழியாக தானே நம்ம சாப்பிட்றது, நம்ம குடல் வயறு எல்லாமே இதில் தான் வரும். இதெல்லாம் இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாமே வரும், லெஃப்ட் சைடில் இருக்கதான் அதுதான், ரைட் சைடில் இருக்கதான் அதுதான். இது ரெண்டுமே நம்ம செரிமானம் சம்மந்தமானது, டைஜஷன் சம்மந்தமான விஷயம். இந்த இடங்களில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு அமைப்பே இருக்குது இந்தியாவில், அது ஆப்ரேஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுற மெத்தட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வேண்டி ஒரு அமைப்பே இருக்குது. அந்த அமைப்புடைய தலைவர் தான் இப்போ எல்பி தங்கவேலு. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஓகே சரி, அடுத்தது, G20 பட்டியலில் இல்லாத நாடு எது? இதுக்கான ஆன்சர் ஸ்ரீலங்கா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ G20 நாடுகள் அப்படின்னு 20 நாடுகள் இருக்குது, அந்த பேர்லேயே இருக்குது G20 அப்படின்னு, 20 நாடுகள் சேர்ந்தனால G20 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது G20 மாநாட்டுக்கு இப்போ யார் தலைமை வகுக்கிறாங்க அப்படின்னா, இந்தோனேஷியா தலைமை வகுக்கிறாங்க.
அவங்க நவம்பர் வரைக்குமே தலைமை வகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நவம்பரில், அதாவது டிசம்பர் இருக்குல்ல, டிசம்பர்லேருந்து அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் இந்தியா தான் தலைமை ஏற்க வர்றாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் தான் இனி அடுத்த வருஷத்துக்கான G20 மாநாடு வந்து நடக்க போகுது. அது நமக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போது இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, 2024 வரை G20 நாடுகளின் கூட்டமைப்புக்கான தலைமைச் செயலகம் நீங்கள் இங்கே நடத்தலாம் அப்படின்னு G20 நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ தலைமைச் செயலகம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி, இந்த இந்த பேப்பர் இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தலைமைச் செயலகம் வேணால் நடத்திக்கலாம், நாங்கள் வேணால் அது உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தரோம், அங்கே நீங்கள் வந்து 2024 வரை தலைமைச் செயலகம் நடத்திக்கலாம் அப்படின்னு நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம இதை நியூஸில் பார்க்குறோம். சரி, இப்போது G20 நாடுகள் எப்போ உருவாகுது அப்படின்னா 1999. G20 நாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடுகள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கணும். இதோடைய தலைவர் இப்போ யார் அப்படின்னா, ஜோகோ விடோடோ அப்படிங்கிறவர் தான் இதோடைய தலைவராக இருக்கார். இப்போ 20 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பாருங்கள். என்னோடா 20 இருக்குது, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இல்லை நீங்கள் வந்து எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாமே எழுதி வச்சுட்டு ஒரு சுவரில் ஒட்டிட்டு அடிக்கடி பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பண்ணுவீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா G20 நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்தியா வந்து G20 நாடுகளுடைய பட்டியலில் இருக்குது. அதனால தான் இங்கே மீட்டிங்கே நடக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா? ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னா இதுலேருந்து இப்போ துருக்கி வந்து G20 நாடுகளில் இருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம அது வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் தெரியும். அப்புறம் இங்கே கடைசியில் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னா இந்த ஐரோப்பாவில் இருக்க 27 நாடுகள்லாம் சேர்ந்தது தான் இது வரும். அப்போ பார்க்கும்போது மொத்தமாக நம்ம 20 நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நிமிஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் போகலாம். சிங்கப்பூரின் விமான கண்காட்சியில் கலந்து கொண்ட இந்திய விமானம் எது? இதுக்கான ஆன்சர் தேஜாஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேஜாஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் தான் இந்த விமானம் தான். இந்த ஃபோட்டோவில் தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அதுதான். இப்போ சிங்கப்பூரில் ஒரு ஏர் ஷோ, அதாவது ஒரு விமான கண்காட்சி நடந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய விமானங்களை அனுப்பி எங்களுடைய சூப்பரான விமானம் இதுதான் அப்படின்னு மாதிரி காட்டிட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து தேஜாஸ் விமானத்தை அனுப்பியிருக்கோம். இப்போது இந்த கண்காட்சியை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, சர்வதேச விமான தொழில்துறை அப்படிங்கிற அமைப்பு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடத்துவாங்க. இதில் நம்ம அனுப்பினது தேஜாஸ் MKI அப்படிங்கிற ஒரு விமானத்தை நம்ம அனுப்பியிருக்கோம். இது ஃபுல்லுமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரஃபேல்லாம் வந்து நம்ம பண்ணலை, ஆனால் வெளிநாட்டிலேருந்து வாங்கினோம். ஆனால் இது ஃபுல்லுமே இந்தியாவில் தான் தயாரித்தாங்க. அது நமக்கு ரொம்பவே பெருமையான விஷயந்தான். இதை யார் தயாரித்தாங்க அப்படின்னா, இதை தயாரித்தவங்க யாருன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அது வந்து இப்போ பெங்களூரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்க பெங்களூரில் இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டு பிரிவில் பதக்கம் வென்ற முதல் கருப்பின பெண் யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் எரிக் ஜாக்சன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஸ்பீட் ஸ்கேட்டிங். இப்போ வந்து விண்டர் ஒலிம்பிக்ஸில் ஸ்கேட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த விண்டர் ஒலிம்பிக்ஸில் நடக்கிற இது வந்து க்வெஸ்சன் வந்து ஃபுல்லும் அந்த மாதிரி தான். எப்படின்னா, குளிர்கால ஒலிம்பிக்கில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டு பிரிவில் பதக்கம் வென்ற முதல் கருப்பின பெண் யார் அப்படின்னா எரிக் ஜாக்சன், இவங்க தான். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கருப்பினர்கள்னாலே ஆப்பிரிக்காவில் தானே இருப்பாங்க, இங்கே என்ன அமெரிக்கான்னு கொடுத்துருக்கு அப்படின்னா, அமெரிக்காலேயும் கருப்பினர்கள் எல்லாமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய சைடில் எல்லாம், அதாவது இந்த கடலோர பகுதிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கருப்பின மக்கள் தான் இருக்காங்க. சரி, இப்போ கூடுதல் தகவல் பார்த்தோம் அப்படின்னா, விண்டர் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிலேருந்து ஒரே ஒருத்தர் போனார், அவர் ஆரிஃப் முகமத் கான். அவர் ஆல்பைன் ஸ்கைங் அப்படிங்கிற ஒரு கேமில் 45வது இடம் பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இடம் பிடிச்சாதானே கோல்டு கொடுப்பாங்க. 45வது இடம் பிடிக்கிறனால எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் 45வது இடம் பிடிச்சிருக்காருங்கிறது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது விண்டர் ஒலிம்பிக்ஸில். சரி, இதில் ரொம்பவே கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இது வரைக்கும் குளிர்கால ஒலிம்பிக்ஸில் எந்த பதக்கமும் ஜெயிச்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு உண்மை. இந்தியா இதுவரை குளிர்கால ஒலிம்பிக்ஸில் எந்த பதக்கமும் ஜெயிச்சதில்லை விண்டர் ஒலிம்பிக்ஸில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே நம்ம வந்து நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் UPSC, TNPSC, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, VAO, PCSA எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன் பேச்சஸும் இருக்குது.
ரெகுலர் கிளாஸஸும் இருக்குது, வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மேலும் சந்தேகங்கள் இருக்குது இல்லை தகவல் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். நன்றி.